Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து டே இன் மை லைஃப் ஒரு ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வரையும் என்னெல்லாம் வந்து நடக்கிறதா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பாதி அடி வாங்கின மாதிரி இருக்கும், அங்கங்கே ஒயிட் ஒயிட்டா பேச் பேச்சா இருக்கும். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக ஒரு வீடியோ வந்து மேக்கப் வீடியோ எடுக்கலாம்னு தான் எடுத்துட்டு இருந்தேன், யூடியூப்க்கு இல்லை. ஸோ அதுலேருந்து பாதி உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு வந்துட்டேன். இனிமேல் தான் நான் மேக்கப் வந்து முடிக்கணும் வந்துட்டேன். இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து மயிலாப்பூர் வந்து போகணும். சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மயிலாப்பூர் வந்து போயிருப்பீங்க. மயிலாப்பூர் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். சென்னையில் இல்லாதவங்க மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்கனா சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் டெம்பிள் சொல்லலாம் மயிலாப்பூர். அவ்வளோ ஒரு ஃபேமஸான வந்து கோவில். இன்றைக்கி ஈவினிங் வந்து மயிலாப்பூர் தான் வந்து போக போகிறோம். அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். சென்னை இல்லாத வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஐ ட்ரீட்டாக வந்து இருக்கும். டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த அளவு ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு யோகா அண்ட் எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பண்ணலான்னு இருக்கேன். ஜூஸஸும் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீட்ரூட் ஜூஸ் தான் வந்து குடிக்கிறேன். பீட்ரூட் ஜூஸ் கூட ஒரு பிஞ்ச் ஜிஞ்சர் போட்டு நீங்கள் நல்லா இது ஸ்மூத்தி மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஃபில்டர் பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வந்து கன்சியூமும் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஸ்கின் ஹேர் ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்து நல்லது. உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து அதிகப்படுத்துக்காகவும் டெய்லியும் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இல்லைன்னா வீக்லி ஒரு 2 times வந்து இங்கே கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ தான் அங்கே எடுக்க போகிறேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. மீஷோவில் வந்து நான் ட்ரெஸ்ஸு வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் தான். நான் கொஞ்சம் பெருசாகவே வந்து இருக்கட்டும், ஏன்னா நம்மளுக்கு சரியில்லாமல் போயிட போதுன்னு நான் வந்து எல் சைஸ் போட்டிருந்தேன். டாப் கரெக்டாக இருந்துச்சு, பேண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. இதை மாதிரி சோஃபாவில் நம்ம உட்காந்து எஞ்சிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம தரையில் கீழே உட்காந்து எஞ்சிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அங்கங்கே வந்து ஸ்டிச்சஸ் போயிடும். அதனால் ரிட்டர்ன் போட்டு அதே ட்ரெஸ்ஸே ஒரு சைஸ் பெரிய சைஸாக நான் வாங்கியிருக்கேன். மீஷோ குட்டி ஹால் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே 600 தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மீஷோ டபுள் டமாக்கா சேல் வந்து போச்சு இல்ல, அப்பதான் வந்து நான் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ரிட்டன் போட்டு அதுக்கப்புறம் வந்த பார்சலும் வந்து பேக்கேஜும் நல்லா வந்துடுச்சு. இது எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. டாப் ஓரளவு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி போட்டுக்கலாம், ஆனால் பேண்ட்டோட எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் வீடியோக்கு பண்ணியிருந்தேன் அந்த லைட் மேக்கப்போடு தான் இருக்கேன். ட்ரெஸ் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ கம்பல் பேங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து போட்டு ரெடியாகலாம் கோவில் போகிறனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக. இப்போ டெம்பிள்லாம் விசிட் பண்ண போகும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போனேன். எப்போ வீட்டில் நம்ம மாடர்ன் பேண்ட்டு பைஜமாஸ்லாம் போட்டிருக்கோம், வெளியே போகும்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வேர் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகாதனால இது வந்து ஏஜியோலேருந்து வாங்கின டாப் தான். குயிக்காக ரெடி ஆகிட்டு நானும் அம்மாவும் தான் போகிறோம். ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எடுத்த ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். செம்ம டிராஃபிக் சென்னையில். சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிளேஸ் வந்து தெரியும். சென்னை வராதவங்களாம் வந்து சென்னையை பார்க்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். கோவிலுக்கு முன்னாடியே எங்கள் ஆட்டோக்காரர் வந்து விட்டுட்டாரு. அப்படியே சைடில் ரோடில் இந்த மாலைலாம் இருந்துச்சு. ஈவினிங் டைமு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரில் இதை மாதிரி இந்த மாலை கலர் கலர் கலராக அப்படியே பார்த்துட்டு போகும்போது அந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த டிவைன் ஃபீல் ஒரு பவர் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் அவங்களும் விலாகிங் ரீல்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் என்னால் முடிஞ்சவளோ சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கிளிப்ஸ் வந்து எடுத்தேன். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேஸ் தான் போனோம், ஆனால் செம ரஷ்ங்க. டைம் கோவில் பிரசாதம் கருவேப்பிலை சாதம் வந்து கொடுத்துருந்தான். நல்லா பிரசாதம் 2 வாட்டி கொடுத்தா கூட வாங்கி வந்து சாப்பிடுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த பிரசாதத்தோட அந்த ஈவினிங் ஸ்கை ரொம்ப அஸ்ட்ரிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வரும்போது வீட்டுக்கு தேவையான கார்த்திகை தீபக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் வந்து டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தாங்க டெம்பிள் சிட்டி. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே இந்த சைடில் வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப 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 டிவைன்ஃபுல்லான ஒரு பிளேஸு. மயிலாப்பூரில் இன்னொரு ஃபேமஸான ஒருத்தவங்களும் வந்து இருக்காங்க, சாய்பாபா டெம்பிள். நான் வேறு டைம் போகும்போது உங்களுக்கு மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கேயும் இது. அதை வந்து நான் இன்னொரு பிளாக்ல எப்படின்னா நான் போனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் விஜயா ஸ்டோர்ஸ் வந்து மயிலாப்பூரில் இருக்க ஃபேமஸான ஒரு கடை. அந்த கடையில் நம்ம யூடியூப் பேக்ட்ராப்க்கு யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே எதுவுமே வந்து நல்லா இல்லை, எல்லாமே ரொம்ப டேமேஜான பீஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதனால் நான் வாங்கலை. நாங்கள் எங்களுக்கு என்ன வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா கோலம் மாவு, அதுக்கப்புறம் விளக்குகள் அது மாதிரி ஸ்டஃப்லாம் வாங்கியிருந்தோம். இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் சாமி படத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நெக்லஸ்லாம் அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க. 30 ருபீஸ், 20, 40, 50, 70 அது மாதிரி ரேட்டில் வந்து இருந்துச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய சாமியோட சிலைகளுக்கு போடுறதுக்காக இதை நாங்கள் வாங்கினோம், எங்களுக்கு வாங்கலை. அதுக்கப்புறம் நான் இந்த பிளாகை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பிளாகை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். அது வந்து கார்த்திகை தீபம் ஃபஸ்ட்டு டே மார்னிங்கே வந்து பிளாகை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு கிளிப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா கொய்யா பழமும் ஆரஞ்சும் தான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு கொய்யா பழம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கோல்டு ஆகிடும், அதனால் நான் அது மேலே பெப்பர் வந்து போட்டுட்டு நான் கொய்யா பழமும் ஆரஞ்சும் எனக்கு குயிக்காக வந்து கோல்டு ஆகிடுது. சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கோல்டு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஸ்டஃப்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம் லாஸ்ட் இயர், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேயே இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே பால்கனிலாம் வைக்கும் போது காற்றுல வந்து விளக்கு தீபம் வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக இது வந்து 2 இயர்ஸ் பேக்கே வந்து மீஷோவில் வாங்கினது. இது வந்து என்னோடய நியூ பர்ச்சேஸு, இதுவும் மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மோக்லெஸ் ஃப்ளோட்டிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா நான் தீபாவளி அப்போயே வந்து வாங்கிட்டேன். இதுதான் வந்து கார்த்திகை தீபத்துக்காக மயிலாப்பூர் கோவில்கிட்ட வாங்கினோம். அதுக்கப்புறம் ஓல்டு பழைய தீப விளக்குகள்லாம் வந்து இருந்துச்சு, இதெல்லாமே எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும்ல, அதனால் இதை மார்னிங்கே வந்து புது விளக்குகள் பழைய தீபம் விளக்குகள்லாம் எடுத்து நான் வாட்டரில் வந்து போட்டு வச்சுட்டேன். கார்த்திகை தீபம் அப்போது கிருத்திகை வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து ப்ரே பண்ணுவோம். அதனால் ஒரு கிருத்திகை லஞ்ச் சாம்பார் வடை பொரியல் இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைத்து நாங்கள் சாப்பிட்டோம். இதோட ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்மா வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க நியர்பை, நான் தான் இருந்தேன். அதனால் கோலம் போட எனக்கு தெரியாதுல்ல, அதனால் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுதான் உங்களுக்கு கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்தேன். ஒரு கோலம் போட்டேன் நான் இந்த யூடியூப் ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து, ஆனால் அது நல்லாவே வந்து இல்லை, அதனால் நான் காமிக்கல. அதெல்லாம் ஒரு கோலமாக நீங்கள் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock வந்து தீபம் ஏற்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய பாட்டி வீட்டில் இருக்கும்போது நிறைய தீபம் வந்து நாங்கள் வீடு ஃபுல்லாக வந்து ஏற்றி வைப்போம். இங்கே வந்து காற்று நிறைய அணைஞ்சிருது, ஆனால் லிமிட்டடாக ஒரு 5 to 10 அளவுக்கே நாங்கள் தீபம் இந்த பால்கனிலாம் வந்து ஏற்றி சூப்பரான அந்த ஒரு லைட் வைப்லேயே கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு. நீங்களும் கார்த்திகை தீபம்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான விலாகில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் மை வைஃப் கிளாம் கேர்ள் தமிழ் கீப்ஸ் மஸ்மா.